வணக்கம் எல்லோருக்கும், வெல்கம் டு ராவணன் சேனல். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி ஹண்ட். இது 2012 ரிலீஸ் ஆன ஒரு டேனிஷ் ஃபிலிம். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். அதனால் நீங்கள் இந்த ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை பார்க்கலாம். ஏன்னா இதில் சில ஸ்பாய்லர்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த படத்தோடைய ஒன்லைன் பற்றி பார்ப்போம். கிண்டர் கார்டன்ற ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்ருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ லூக்கஸ். அதே ஸ்கூலில் கிளாரான்னு ஒரு சின்ன பொண்ணு படிச்சிட்ருக்கா. அவளுக்கு லூக்கஸ் மேலே ஒரு இனம் புரியாத அன்பு. ஒரு நாள் என்னன்னு சொல்லிடுறா, லூக்கஸ் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லிடுறா. அது பெரிய இஷ்யூ ஆகிடுது, பின்னாடி போலீஸ் கேஸாகவும் மாறிடுது. அதனால் லூக்கஸ் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அவர் லைஃப் எப்படியெல்லாம் மாறுதுன்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காட்டில் விளையாடிட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே வேட்டையாடிக்கிட்டும் இருக்காங்க. இந்த குரூப்பில் ஒரு ஆள் தான் நம்ம படத்தோட ஹீரோ லூக்கஸ். லூக்கஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் மார்க்கஸ். மார்க்கஸ் லூக்கஸோடைய எக்ஸ் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு தன்னோட அப்பாவான லூக்கஸ் கூட தான் வாழணும்னு ஆசை. இப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்க, லூக்கஸோட ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணு படிக்கிறா, அவ தான் கிளாரா. அவளுக்கு லூக்கஸ் மேலே ஒரு இனம் புரியாத அன்பு. அதுக்கு காரணம், தான் அப்பா அம்மா அண்ணன் இது போல் யாருமே தான் மேலே அன்பு காட்டாத சமயத்தில் லூக்கஸ் மட்டும் தான் மேலே பெருவாரியான அன்பு காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மேலே ஒரு இன்னசென்ட்டான காதல்னு சொல்லலாம். கிளாரா யாருன்னா லூக்கஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான தியோவுடைய பொண்ணு தான். இப்படியே லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்க, ஒரு நாள் கிளாரா இன்னசென்ட்டாக லூக்கஸை நெருங்க ட்ரை பண்ணுறா. அப்போ லூக்கஸ் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மனம் உடைஞ்சு போகிறா கிளாரா. தான் வீட்டில் பார்த்த சில தப்பான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவன் மைண்டுக்கு வர அதை எல்லாத்தையும் வச்சு ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்த சொல்கிறா. அதுதான் லூக்கஸ் தங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதுன்னு. இதை கேட்ட ஸ்கூல் இன்சார்ஜ் லூக்கஸை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி கிளாராவையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதில் அவன் நடக்காத பல விஷயங்களை சொல்லிடுறா. இதை கேட்ட ஸ்கூல் இன்சார்ஜ் பயந்து போய் மற்ற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கிளாராவோட பேரண்ட்ஸ் வராங்க. அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லது போக, மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் குழந்தையோட உடம்புல செக்ஷுவல் அபியூஸ்க்கான விஷயம் இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்ல பார்த்தவங்க ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதனால் இது போலீஸ் கேஸாக மாறிடுது. இந்த சமயத்தில் லூக்கஸை பார்க்க வர மார்க்கஸ் லூக்கஸை போலீஸ் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அதனால் மன உடைச்சல் ஆயிடுறான். ஏற்கனவே தியோட ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு காரணம் கிளாரா தான். அந்த சமயத்தில் மார்க்கஸ் அவங்க வீட்டுக்கு போய் பெரிய சண்டையே போட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது, அவரோட கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட பழக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவரை கொலை பண்ண கூட பல முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி நார்மலான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு லூக்கஸ். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவர் மேலே பெரிய கோபத்தில் இருக்காங்க. ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு சொன்ன ஒரு பொய்னால் ஒரு ஆளோட லைஃப் எப்படிலாம் மாறுது, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் தான். லூக்கஸ் அந்த பொண்ணு கிளாரா, இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க ரோலை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை பார்த்தா நமக்கே அடிக்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்காவது நடந்திருந்தா அவங்க அந்த குழந்தையோ அந்த ஃபேமிலியோ ஏன் அந்த ஊரையே வெறுக்கிறதுக்கு கூட காரணம் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பழியை யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் லூக்கஸ் இந்த பழியெல்லாம் மீறி நான் உண்மையாக தான் இருக்கேன், இந்த மாதிரி தப்பை நான் பண்ணலைன்னு சொசைட்டிக்குள்ளே சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனால் அது முடியாமலே இருந்துகிட்ருக்கும். அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட வந்து பேசணும்னு வரும்போது அதை அன்பாக அரவணைச்சி ஏற்றுப்பார். இதுக்கு காரணம் லூக்கஸுக்கு குழந்தைங்களோட சைக்காலஜி தெரியும். அதனால தான் அவர் கிண்டர் கார்டன்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். இந்த கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். ஆனால் இந்த சின்ன விஷயத்தினால இந்த படமே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான படமாக மாறியிருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது படங்களை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணோன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.